குடிமகன்களுக்கு கூடாரமாக மாறிவரும் அரசு அலுவலக கட்டிடங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் ஆச்சிருப்பாக்கம் அடுத்த காட்டுக்கரணை கிராமம். இக்கிராமத்தில் சுமார் 800 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு கொரோனா வைரஸ் 2வது அலையின் தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு அறிவித்துள்ளது. இந்நிலையில் காட்டுக்கரணை கிராமத்தில் அரசு பள்ளிக்கூட வளாகம் மற்றும் பேருந்து நிலையங்களில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை உடைத்து சென்று விடுகின்றனர். இதனை கண்டு பொதுமக்கள் மற்றும் முன்கள பணியாளர்களான தூய்மை செய்ய வரும் தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தொற்று அபாயம் இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி வாழ் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெய்லி வேலை எடுக்கிறோம், குப்பை தெருவு தெருவு எடுத்துன்னு வரோம். இருந்தாலும் ஸ்கூல் அண்டா ரொம்ப அக்கிரமம் பண்ணி வைக்கிறாங்க, பாட்டில் உடச்சி வைக்கிறாங்க, கிளாஸுங்க போடுறாங்க, மூத்திரம் பேஞ்சு வைக்கிறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊரை கூட பண்ணி வச்சு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். கொஞ்சம் கூட மதிக்கல, சொன்னாலும் எடுத்துக்கல. நாங்களும் எவ்வளோ பண்ணுறது? இது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும்.